எல்லா நண்பர்களுக்கும் வெல்கம் டு பெயின்பவர் சர்ஜிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டார்வின். இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறது கோலே கம்பெனியோட அலுமினியம் ஆட்டோகிளேவ். இந்தியாவில் ரொம்ப பிரபலமான அலுமினியம் ஆட்டோகிளேவ் உற்பத்தியாளர்களில் தலை சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இந்த கோலே கம்பெனியோட ஆட்டோகிளேவ். இப்போது நாம் கோலே கம்பெனியோட போர்ட்டபிள் அலுமினியம் ஆட்டோகிளேவ் அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஒர்க்கிங் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நாம் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் கோலே கம்பெனியோட ஆட்டோகிளேவோட ஸ்டாண்ட். அது வந்து கோலே அதோட ஹேண்டில். இந்த ஆட்டோகிளேவின் அளவு 12 இன்ச் இன்டூ 15 இன்ச். 12 இன்ச்ன்றது டயாமீட்டர், 15 இன்ச் ஹைட். இந்த ஆட்டோகிளேவில் வர்றது ப்ரெஷர் ரெகுலேட்டிங் டிவைஸ், ப்ரெஷர் காஜ், சேஃப்டி வால்வ், ஆட்டோகிளேவ் லீட், டைட்னிங் நட்ஸ், ஹீட்டிங் எலக்ட்ரோட், லெக் ஹேண்டில் போன்றவை இந்த ஆட்டோகிளேவோட வருது. இதுதான் வந்து ஆட்டோகிளேவோட எலக்ட்ரிக்கல் சாக்கெட். இது இந்த இந்த எலக்ட்ரிக் கார்டு வந்து நம்ம பவர் பாயிண்டில் ப்ளக் பண்ணிடணும். இதுதான் கனெக்ஷன் எலக்ட்ரோடுக்கும் ஹீட்டிங் எலக்ட்ரோடுக்கும். இது இப்போ வந்து நாம் அதன் நெக்ஸ்ட், இப்போது ஆட்டோகிளேவில் உள்ள ஸ்டாண்ட் இப்படி சென்டரில் செட் பண்ணிடணும். ஸ்டெர்லைசேஷன் ட்ரே, இதுதான் ஸ்டெர்லைசேஷன் ட்ரே. இந்த ஸ்டெர்லைசேஷன் ட்ரே நம்ம ஸ்டாண்ட் மேலே இந்த மாதிரி கரெக்டாக பொருத்திட்டப்புறம் மேலே தான் வைக்கணும். இந்த மாதிரி தண்ணீரை நாம் அந்த ஸ்டாண்டோட அளவுக்கு அளவின் லெவலில் வந்துட்டு தண்ணீரை நிரப்ப வேண்டும். இப்போது நான் ஆட்டோகிளேவோட லிட் மூடியை வைத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆட்டோகிளேவின் மூடியை வைத்து மூடியாச்சு. அதன் பிறகு அதன் டைட்னிங் நட்ஸ் பயன்படுத்தி இறுக்கமாக அதன் மூடியை பொருத்தவும். அதன் 6 டைட்னிங் நட்ஸும் இறுக்கமாக பொருத்தப்பட்டுள்ளதா என்று சரிபார்க்கவும். அதை நாம் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும். இப்போது நமது ஆட்டோகிளேவ் தயார் நிலையில் உள்ளது. அதன் பிளக்கை பிளக் பாயிண்டில் பொருத்தி செயல்படுத்தலாம். இப்போ இது மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு பயன்படுத்திய ட்ரெஸ்ஸிங் சிசர்ஸ், ஆர்டரி ஃபோர்செப்ஸ், சுச்சர் கட்டிங் சிசர்ஸ் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகளை நீக்கம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆட்டோகிளேவ். இந்த ஆட்டோகிளேவோட வேக்யூம் ரிலீஸ் வால்வ் பயன்படுத்தி அதில் உள்ளில் உள்ள காற்றை ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இதுதான் யூசர் மேனுவல். இதை நீங்கள் சரியாக வாசித்து பாருங்கள். அதன் பயன்பாடு என்னென்று உங்களுக்கு தெரியும். ஆட்டோகிளேவின் மூடியில் ஒரு விசில் உள்ளது. அது ப்ரெஷர் குக்கரை போல இருக்கும். விசில் தன்னை தூக்குவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவு நீராவியை வெளியிடுவதன் மூலம் அதற்குள் அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. இது அலுமினியம் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நிர்மிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைசேஷனின் போது உருவாக்கப்பட்ட அழுத்தத்தை குறிக்க ஆட்டோகிளேவின் மூடியில் ஒரு ப்ரெஷர் கேஜ் உள்ளது. ஆட்டோகிளேவின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டினை வேலை நிலையை உறுதி செய்தல் ப்ரெஷர் கேஜின் அவசியம். இதுதான் ப்ரெஷர் கேஜோட யூஸ். இதுக்குள்ளார எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி மேலும் அறிய எங்களை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் இந்த எங்கள் சேனலை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் எனேபிள் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you.